இதுவரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சூப்பர் டீலக்ஸ் படத்தோட படப்பிடிப்பு முந்தா நேற்று முடிஞ்சுங்க. அந்த கடைசி நாள் அன்னைக்கு மொத்தம் யூனிட்டும் பார்த்தீங்கன்னா கேக் வெட்டி கொண்டாடினாங்க. படப்பிடிப்பு தளத்தில் சமந்தாவும் ஃபகத் வாசலும் இருந்தாங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து நிற்கணும். படப்பிடிப்பு தளத்தில் சமந்தாவும் ஃபகத் வாசலும் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே கேக் வெட்டி மாற்றி ஊட்டி அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் விஜய் சேதுபதி இல்லாத நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் விஜய் சேதுபதி அவருடைய போர்ஷனை மொத்தமாக முடிச்சுட்டு வேறு படத்துக்கான ஷூட்டிங்கு போயிட்டார். சூப்பர் டீலக்ஸ் படத்தை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த படம். ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பிரச்சனைலாம் கொஞ்சம் நின்றுச்சு. ஆனால் இப்போ படம் முழுசாக முடிஞ்சதில் இந்த படம் வந்து ஒரு ஆந்தாலஜி ஸ்டைலில் உருவாயிருக்கு. ஆந்தாலஜி அப்படின்னா ஒரு 4-5 கதைகள் ஒன்றா சேர்ந்து படம் எடுக்கிறது, இல்லை ஒரு 3 குறும்படங்களை ஒரு 4 குறும்படங்கள் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறது. அப்படி பார்க்கும்போது இவர் இயக்கிய, அதாவது குமாரராஜன் தியாகராஜா இயக்கிய முதல் படமான ஆரண்யகாண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தாலஜி ஸ்டைல் ஆஃப் கதை தான். ஒரு 4-5 கதைகள் ஒன்றா போயிட்டு இருக்கும். கடைசியில் கிளைமாக்ஸில் எல்லா கதையும் ஒன்று சேரும். ஆனால் சூப்பர் டீலக்ஸில் 3 முக்கியமான கதைகள் போகுமா, கடைசியில் ஒன்றா சேருன்றாங்க. ஒன்று சமந்தா கதை, இன்னொன்று ஃபகத் வாசல் கதை, 3வது விஜய் சேதுபதி கதை. இந்த படத்தில் ஹீரோ ஃபகத் வாசல் அப்படின்றாங்க. விஜய் சேதுபதி இந்த படத்தில் திருநங்கையாக நடிச்சிருக்காரு. சமந்தா வில்லியாக பண்ணியிருக்காங்க. வில்லினா சாதாரண வில்லி இல்லைங்க, பக்கா நெகட்டிவ் கேரக்டர். அந்த கேரக்டருக்கான டீசர் கூட ஒரு 6 மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு ஆள் கீழே கிடக்க ஒரு கத்தியில் சமந்தாவோட கேரக்டருக்கான டீசர் மட்டும் ஒரு 6 மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் வைரலாக செம ஹிட் ஆச்சு. சூப்பர் டீலக்ஸ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கிற விதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வேலையும் நடந்துட்டுருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.